ஹாய் ஹலோ, வெல்கம் டு அம்மோகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரசாரமான மசாலா பொரி. மசாலா பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி ஒரு பாக்கெட்டு, உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மிக்சரு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சது. தோலோடு போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், தோல் இல்லாமையும் போடலாம். உங்களுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போடலை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணினாலும் நல்லாயிருக்கும், நல்லா நார்மலாக கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றி சூடானதும் இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா பொரிஞ்ச வாட்டி வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா அதையும் வதக்கி பொரிச்சுக்கலாம். பூந்தி இருந்தாலும், கார பூந்தி இருந்தாலும் போட்டுக்கலாம் மிக்சரோட சேர்த்து. நெக்ஸ்ட்டு பொரி மிக்சர்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஆல்ரெடி பொரியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம பார்த்து தேவையான அளவு போட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலக்கணும். பெருசாக வச்சுட்டிங்கன்னா அடுப்பு பொரியெல்லாம் தீஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலந்து விடணும். குழந்தைங்களுக்கு எப்பவும் ஜங்க் ஃபுட்டு தரதை விட இது போல் நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் தராமல் இருக்கிறது நல்லது. இது போல் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. இப்போ பொரி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு தூவிக்கலாம். தக்காளி போட்டுக்கு, துருவி வச்ச கேரட்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை போட்டு தூவிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது காரசாரமான மசாலா பொரி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமோகஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.